சுட்டெரிக்கும் சூரியனை முழுமையாக ஆராய ஏவப்படும் விண்கலம் ஆதித்யா எல் ஒன்று. ஆதித்யா என்றால் என்ன? எல் ஒன்று என்றால் என்ன? விரிவாக பார்க்கலாம். ஆதித்யா என்பதன் பொருள் ஆதவன் என்றும், அதாவது சூரியன் என்பது பொருளாகும். எல் ஒன்று என்பதன் பொருள் புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள எல் ஒன்று புள்ளியைச் சுற்றி ஒரு ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் செருகப்படும். அங்கு அது சூரிய வளிமண்டலம். அங்கு சூரிய புயலின் தாக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்தியா ஆராயும் எல் ஒன்று பயன் சூரிய புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் சவாலான இலக்கை ஆராயும் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெறுகிறது. சூரிய காந்தப் புயல்கள் மற்றும் பூமியைச் சுற்றியுள்ள சூழலில் இவற்றின் தாக்கத்தை ஆய்வு செய்யும் லேக்ரஞ்சியன் பாயிண்ட்ஸ் அல்லது லெக்ராஞ்சி புள்ளிகள், சுருக்கமாக லே புள்ளிகள் அல்லது நிலை அலைவு புள்ளிகள் எனப்படுபவை இரண்டு பெரும் நிறக்கோள தொடர் நோக்கீடு, சூரிய புறணி கட்டமைப்பு ஆய்வு, சூரிய உயர் ஆற்றல் துகள்கள், சூரிய காந்த புல ஆய்வு ஆகியன அமையும். இது சூரியனை ஆய்வு செய்ய இந்தியாவால் ஏவப்படும் முதல் சூரிய சுற்றுகளின் திட்டமாகும். இது PSLV-XL ஏவூர்தியால் விண்ணுக்கு ஏவத் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மட்டுமே சூரியனை ஆராய பிரத்யேக செயற்கைக்கோள்களை அனுப்பியுள்ளன. அதில் கடந்த 2017 ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட அமெரிக்காவின் பார்க்கர் சோலார் ப்ரூப் செயற்கைக்கோள் அதிகபட்சமாக புவியிலிருந்து 8.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் சென்று சூரியனை ஆய்வு செய்துள்ளது. அது குறிப்பிட்ட வெற்றியை அடையவில்லை. அதற்குப் பிறகு எந்த நாடும் சூரியனை ஆராய்ச்சி செய்ய முயன்றதாக தெரியவில்லை. இந்த வரிசையில் தற்போது இந்தியா 3வது நாடாக களமிறங்கியுள்ளது. ஆனால் மற்ற நாடுகளைக் காட்டிலும் மிகக் குறைந்த செலவிலேயே ஆதித்யா எல் ஒன்று திட்டம் செயல்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த விண்கலம் எத்தனை மாதம் பயணம் மேற்கொள்ள உள்ளது என்பதை பார்ப்போம். செப்டம்பர் 2 காலை 11 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்படும் ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் 4 மாதங்கள் பயணித்து லெக்ராஞ்சிய புள்ளி எனும் இலக்கை அடைய உள்ளது. அங்கு ஹாலோ ஆர்பிட்டில் ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டு இந்த ஹாலோ ஆர்பிட்டர் 5 ஆண்டுகளுக்கு சூரியனின் மேற்பரப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை திரட்டவுள்ளது. பூமியிலிருந்து சூரியனை நோக்கி 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் பயணித்து சூரியனின் ரகசியங்களை வெளிக்கொணர முயற்சிக்கும். சூரியனை பற்றிய பல வகையான தரவுகளை ஏலொன்று சேகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இதன் மூலம் தீங்கு விளைவிக்கும் சூரிய காற்று மற்றும் புயல்கள் பற்றிய தகவல்களை பெற்று அவற்றுக்கான முன்னெச்சரிக்கை பணிகளில் ஈடுபட முடியும். சந்திரயான் 3 திட்டத்தின் மூலம் ஒரு ரோவர் மற்றும் லேண்டரை விண்ணில் செலுத்திய இஸ்ரோ ஆதித்யா எல் ஒன்று திட்டம் மூலம் சூரியனை ஆராய முயற்சித்து வருகிறது. சந்திரயான் மற்றும் மங்கள்யானுக்குப் பிறகு இஸ்ரோ மேற்கொள்ளும் மிக முக்கியமான திட்டமாக ஆதித்யா எல் ஒன்று இருக்கப் போகிறது. சூரிய குடும்பத்தின் ஆற்றல் மூலமாக சூரியன் விளங்கி வருகிறது. சூரியனின் வயது 450 கோடி ஆண்டுகள் இருக்கும். பூமியில் இருந்து சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் உள்ளது. சூரியனில் தொடர்ச்சியான மைய இணைவு செயல்முறையால் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாற்றப்படுகிறது. இந்த மாற்றத்தின் போது அதிக அளவு ஆற்றல் வெளியிடப்படுகிறது. சூரியனின் வெப்பநிலை எவ்வளவு? அங்கு ஆராய்ச்சி மேற்கொள்வது சாத்தியமான ஒன்றா என்பதைப் பற்றி பார்ப்போம். மையப்பகுதி கோர் என்று அழைக்கப்படும் நிலையில் அதன் மேற்பரப்பு குரோமோஸ்பியர் என அழைக்கப்படுகிறது. மையப்பகுதியில் 15 லட்சம் டிகிரி செல்சியஸாக இருக்கும். மையத்திலிருந்து விலகி மேற்பரப்புக்கு செல்லச் செல்ல அதன் வெப்பநிலை குறைகிறது. சூரியனின் மேற்பரப்பில் வெப்பநிலை 5500 டிகிரி செல்சியஸ். இதிலிருந்து சூரியனைச் சுற்றியுள்ள பகுதி கொரோனா என்று அழைக்கப்படுகிறது. சூரிய கிரகணத்தின் போது இப்பகுதியை வெறும் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் அந்த 2 கோள்களுக்கும் மையத்தில் 2 ஈர்ப்பு விசையும் 0 இருக்கும் 1க்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன. அவை லெக்ரேஞ்சியன் புள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே 5 லெக்ரேஞ்சியன் புள்ளிகள் உள்ளன. சூரியன் பூமியை விட 333,000 மடங்கு பெரியது. அதாவது 13 லட்சம் கோள்கள் சூரியனுக்குள் வரக்கூடியவை. சூரியன் மிகவும் பெரியது. சூரியனின் ஈர்ப்பு விசை பூமியை விட 27.9 மடங்கு அதிகம். சூரியனின் மேற்பரப்பில் வெப்பநிலை 5500 டிகிரி செல்சியஸ் ஆகும். அதாவது அந்த நிலையில் எந்த உயிரும் வாழ முடியாது. ஆனால் சூரியனின் மேற்பரப்பில் உள்ள கரோனாவை கண்காணிக்க பல ஆய்வுக் கலங்கள் சூரியனுக்கு அருகில் பறந்தன.
நாசாவின் பார்க்கர் சூரிய ஆய்வுக் கலம்தான் இதுவரை சூரியனுக்கு மிக அருகில் ஆய்வு செய்யவிருக்கும் விண்கலமாகும். 2018 இந்த விண்கலம் ஏவப்பட்டதிலிருந்து June 7, 2023 வரை சூரியனை 16 முறை வெற்றிகரமாக சுற்றியுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் பார்க்கர் ஆய்வுக்கலம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்கு உள்ளாகாமல் ஒரு நிலையான நீண்ட வட்டப்பாதையில் நகர்வதற்கு வீனஸ் கோளின் ஈர்ப்பு விசைக்கு எதிராக சமநிலைப்படுத்துகிறது. இருப்பினும் இது சூரியனுக்கு மிக அருகில் 5.3 மில்லியன் மைல் தொலைவில் மணிக்கு 364,610 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது. பார்க்கர் ஆய்வுக்கலம் இதுவரை சூரியனின் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை நாசாவுக்கு அளித்துள்ளது. இஸ்ரோவின் ஆதித்யா எல் 1 சூரியனை பற்றிய தகவல்களையும் சூரிய புயல்களை பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கண்டறிந்து இஸ்ரோவுக்கு அனுப்பிக் கொண்டே இருக்கும். அதேபோல் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் கயா தொலைநோக்கியும் ஐரோப்பிய அமெரிக்க கூட்டு தயாரிப்பான ஜேம்ஸ் வெப் விண்கலமும் சூரியனின் 7-2 லெக்ரேஞ்ச் பாயின் அருகே உள்ள பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றன.